எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம சதீஷ். இன்றைக்கி நான் செய்யிற சாப்பாடு வந்து கர்நாடகாவில் ஒரு பிரட்டர் கறி ஒன்று தான். உண்மையிலே எங்களோட வீடுகளில் இடம்பெற ஒரு சுப நிகழ்ச்சி நேரம் இப்படியான ஒரு கறி வந்து கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் சைவ சாப்பாடில் முக்கியமான ஒரு கறின்னு சொல்லலாம் இந்த கர்நாடகாங்க. இது வந்து எப்படி நாங்கள் அருமையாக செய்கிறோன்றதை வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்படி ரெண்டு கிழங்கு எழுதினான். அதில் ஒரு கிழங்கு எடுத்து ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து இந்த கரணங்களை வெட்டும் முதல் கையில் நல்லபடியாக எண்ணெயெல்லாம் பூசி போட்டு தான் நீங்கள் இந்த தோல் சீவணும். அப்போ தான் இதில் வந்து கடிக்காது கையில். அதே மாதிரி வெட்டி போட்டு இந்த கிழங்குல உப்பு தண்ணியை சேப்புமா இருந்தால் எங்களுக்கு இந்த கழுவெடுக்குகளையும் கழி கடிக்காது. குறிப்பாக ஒரு மூன்று தண்ணியில் இதை மாற மாதிரி கழுவெடுத்து தான் இப்படி சுனையல் இல்லாமல் எங்களுக்கு நல்ல வடிவாக இந்த கரணக்கிழங்கு வரும். இனி வந்து நாங்கள் இதை பொரிஞ்செடுப்போம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக வந்துட்டு இனி நாங்கள் அதை கிழங்கை போட்டு பொரிஞ்செடுப்போம். இந்த கிழங்கெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரும்பறைக்கும் வடிவாக பொறுத்தெடுப்போம். இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக எங்களை கர்ணக்கிழங்கு வந்து பொறிஞ்சு வந்துருக்குது. உங்களுக்கு பார்க்கலையும் இன்னும் வடிவாக எங்களை பொன்னிறமாக வரலை. இது நல்லபடியாக பொரிய இந்த எண்ணெய்க்கு மேலால் நல்லபடியாக மிதந்து வரும். இந்த கிழங்குட பாரம் குறைய நல்ல வடிவாக மிதந்து வர எங்களுக்கு தெரியும் இந்த பதமாக வந்துட்டு சொல்லி. இப்போ எனக்கு கிழங்கு வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்ல வடிவாக இது வந்து வந்து வந்துருக்குது. அதை விட நல்ல பொன்னிறமாகவும் வந்துட்டு உங்கள் நிறத்தை பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இனி வந்து நாங்கள் இதெல்லாம் வடித்து எடுப்போம். இதே மாதிரி நாங்கள் மிச்சம் இருக்கிற கிழங்கையும் பொறிச்செடுப்போம். இப்போ எங்களை மெத்த கிழங்கும் நல்ல வடிவாக பொறிஞ்சு மிதந்து வந்து வந்துருக்குது. இதையும் இறக்கி எடுப்போம். நான் வந்து இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் இந்த கிழங்கு பிரட்டர் கறி செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து நல்லெண்ணா இன்றைக்கு பாவ வச்சிருக்கிறேன். நல்லெண்ணா செய்யக்குள்ள உண்மையிலே இந்த கர்ணக்கிழங்கு கறி வந்து நல்ல ஒரு வாசமும் வரும், அதை விட ஆரோக்கியமும் கூட. இப்போ எண்ணெயை சூடாக்கி எடுப்போம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு அரைத்தை கிரண்டி கடுகு சேர்க்குறேன். கடுகு வந்து லேசாக வடிக்கத்துவாங்க. ஒரு அரைத்தை கிரண்டி பெருஞ்சீரம் சேர்ப்போம். இந்த கறிக்கு நான் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதோட இந்த வெங்காயத்தை சேர்த்து நாங்கள் இந்த வடிவாக வதக்கி எடுப்போம். இந்த கர்ணக்கிழங்குக்கெல்லாம் இப்படி சின்ன வெங்காயம் போடுவோம் இருந்தால் ருசி வந்து மேலே ஒரு பல மடங்காக இருக்கும். நீங்கள் ஏழு மாடவுக்கு இப்படி சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த கறி வந்து அந்த மாதிரி வரும். இப்போ எங்களை வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பதமாக வந்து வந்துருக்குது. இந்த நேரம் நான் ஒரு உள்ளி பூண்டு எடுத்து இப்படி நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த உள்ளியை சேர்த்து இப்போ வதக்கி எடுப்போம். இந்த கர்ணக்கிழங்குக்கு கொஞ்சம் உள்ளி கூட போட்டோம்னா இந்த கறி வந்து இன்னும் நல்லா அருமையாக வரும். இப்போ எங்களோட உள்ளியும் இந்த வெங்காயமும் ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துட்டு இந்த நேரம் எங்களை கறிக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்ப்போம். இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரும்பறைக்கும் நாங்கள் இதை வதங்க விடுவோம். இப்போ எங்களை வெங்காயம் உள்ளியெல்லாம் நல்ல வடிவாக பொன்னிறமாக வதங்கி வந்து வந்துருக்குது. எங்கள் பக்கத்துலேயும் நல்ல வடிவாக சரியாக வந்துட்டு இந்த நேரம் நான் வந்து அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்க்குறேன். இந்த வெந்தயத்தை நாங்கள் எந்த நேரம் சேர்த்தால் தான் எங்களுக்கு கைப்பு தன்மை இல்லாமல் நல்ல சுவையாக இருக்கும். நேரத்துக்கு கூடுமா இருந்தால் லேசாக இந்த கறியில் வாசம் வந்து இந்த கறியில் சுவையை வந்து மாற்றி விட்டுறோம். இனி வந்து எங்களோட கறிக்கு தேவையான மிளகாத்தூளை சேர்ப்போம். இதுக்கு நான் வந்து 1 மேசுக்கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட உறப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூளை கூட்டி உரைக்கலாம். இந்த நேரம் நாங்கள் அடுப்பாக ஒரு மெல்லிய சூட்டில் வச்சுக்கொண்டு இப்படி இந்த மிளகாத்தூளை இந்த தாளியத்தில் சேர்த்து வறுத்தெடுப்போம். அப்போ தான் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் இல்லாமல் போகும். அதை விட எங்களை கறியும் நல்ல நிறமாக வரும். இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் நம்ம இல்லாமல் நல்ல வடிவாக எங்களுக்கு சேர்ந்து வந்துட்டு இந்த நேரம் எங்களை கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். இதோட நாங்கள் வந்து எங்களை கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்ல வடிவாக கொதிக்க விடுவோம். இப்போ எங்களோட கறியில் கூடு வந்து ஒரு
கொதி கொண்டு கொதி கொண்டிருக்குது. இந்த நேரம் நாங்கள் பொறிஞ்சு வச்சிருக்கிற கருணக்கிழங்க சேர்ப்போம். இப்போ எல்லா கிழங்கையும் இந்த கூட்டோட நல்ல வடிவாக விரட்டி எடுத்தோம்னா தான் அவிஞ்சி வரக்குள்ள நல்ல வடிவாக அந்த உப்பு பிடியெல்லாம் சேர்ந்து நம்மளோட கறி வந்து நல்ல சுவையாக வரும். இதை வந்து நாங்கள் நீ நல்ல வடிவாக சேர்ந்து கொதிக்க விடுவோம். இப்போ எங்களோட கிழங்கு இந்த கூடெல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக அவிஞ்சி வளர்ந்து கொண்டிருக்குது. உங்கள் பாதையும் ஓரளவு கட்டித்தன்மையாக வளர்ந்து கொண்டிருக்குது. இந்நேரம் எங்களுக்கு கறிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பாலை சேர்ப்போம். இந்த பாலை சேர்த்து அதுக்கா இது கலந்தெடுத்து போட்டு ஒரு கொதி விரை வரைக்கும் இதை கொதிக்க விடுவோம். இப்போ நல்லபடியா இந்த பாலையெல்லாம் சேர்ந்து கொதிச்சு இந்த கறி வந்து நல்ல கட்டி தன்மையாக ஒரு பிரெட்டெல்லாம் வந்துருக்கு. இந்த நேரம் நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு கறியை இறக்கி வைக்கலாம். இப்போ உங்களை பார்த்துலையும் அந்த கறி வந்து லேசாக ஆறிக்கொண்டிருக்குது. இந்த நேரம் நான் வந்து ஒரு காவாசி தேசி புளி வந்து சேர்க்குறேன். உங்களை விரும்பினா இதுக்கு பழப்புளி சேர்க்கலாம். ஆனால் அந்த தேசி புளி சேர்க்கக்குள்ள கறி வந்து நல்லா சுவையாகவும் பெறும். அதை விட இந்த கிழங்கெல்லாம் சேர்ந்து நல்ல இறுக்கமாக எங்களுக்கு நல்ல கட்டுத்தன்மையாக இந்த கறி வந்து வரும். உங்களை பார்த்துலையும் அப்படி ஒரு பிரெட்டெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் செஞ்ச கருணக்கிழங்கு பிரெட்டை கறி வந்து தயார். இதுபோல் நீங்களும் உங்களை விட செய்து பாருங்கள். எப்படி வேறுன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.